அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காரடையான் நோன்பு என்றால் என்ன, சத்தியவான் சாவித்திரியின் வரலாறு, பூஜை, விரதத்தின் பலன்கள் பற்றிய விவரங்கள். காரடையான் நோன்பு என்பது தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் விரதமாகும். இந்த காரடையான் நோன்பை காமாட்சி விரதம், கௌரி விரதம், சாவித்திரி விரதம் என்றும் சொல்லப்படுகிறது. காட்டில் உயிரிழந்த தனது கணவரது உயிரை திரும்ப பெற்ற சாவித்திரியால் மேற்கொள்ளப்பட்ட விரதமாகும். யார் இந்த சத்தியவான் சாவித்திரி, ஏன் சாவித்திரி காரடையான் நோன்பை மேற்கொண்டாள் என்பவைகளை அறிந்து கொள்ள சத்தியவான் சாவித்திரியின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். சிவபுராணத்தில் உள்ள சத்தியவான் சாவித்திரி கதையை மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும் சமயத்தில் திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவரால் பதிபக்தியின் மேன்மையை விளக்க கூறப்பட்டது. சத்தியவான் சாவித்திரி வரலாறு. மந்திர நாட்டு மன்னர் அசுவபதிக்கு சூரிய பகவானின் அருளால் கிடைத்த மகள் சாவித்திரி. திருமண வயதை அடைந்த சாவித்திரி தான் மணமுடிக்க திறமை வாய்ந்த இளவரசரை கண்டறிய நாடு முழுவதும் சுற்றி வந்தாள். சால்வ நாட்டு மன்னர் திமசேனன் எதிரிகளிடம் நாட்டை இழந்து மனைவியுடன் காட்டில் வசித்து வந்தார். அவர்களுடைய மகன் சத்தியவானும் தாய்க்கும் பார்வை இழந்த தந்தைக்கும் துணையாக இருந்து வந்தான். அவர்கள் தங்கியிருந்த காட்டிற்கு வந்த சாவித்திரி சத்தியவானின் அழகிலும் அவன் பெற்றோர்களுக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவனது பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவனை மணக்க விரும்பினாள். தனது விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். அங்கே வந்த நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுள் இன்னும் 1 ஆண்டே என எச்சரித்தார். மனதில் நினைத்தவரையே கணவராக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த சாவித்திரி தன் தந்தையிடம், சத்தியவானை நான் மனதில் கணவராக நினைத்து விட்டேன், மணந்தால் அவரையே மணப்பேன் என்று உறுதியாக கூறினாள். மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த மன்னர் இருவருக்கும் திருமணம் முடித்து வைத்தார். சாவித்திரி தன் அரண்மனையை விட்டு கணவருடன் வாழ காட்டிற்கு செல்லும் முன் நாரத மகரிஷி சாவித்திரியிடம், நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன், நீ அதனை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று கூறினார். சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்து வந்தாள். சத்தியவானின் ஆயுள் முடிய இன்னும் 3 தினங்களே இருந்தன. சாவித்திரி அந்த 3 நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடும் விரதம் மேற்கொண்டு கணவரின் நீண்ட ஆயுளிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாள். சத்தியவானின் இறுதி நாளன்று விறகு வெட்டச் சென்ற கணவருடன் சாவித்திரியும் சென்றாள். காட்டிற்கு சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சரிந்து விழுந்த சத்தியவானை சாவித்திரி தன் மடியில் தாங்கினாள். சாவித்திரி மடி மீது தலை வைத்தபடி உயிர் திறந்தான் சத்தியவான். சத்தியவான் தர்மத்தில் சிறந்தவன் என்பதால் யமதர்மரி சத்தியவானின் உயிரை அழைத்துச் செல்ல வந்தார். பதிவிரதையான சாவித்திரியின் கண்களுக்கும் தெரிந்தார் யமதர்மர். தர்மராஜர் சாவித்திரியிடம், சத்தியவானின் உயிர் பிறந்த உடலை விட்டுவிடு, மரணம் மனிதன் விதி என்று சொன்னவுடன் சாவித்திரி சத்தியவானின் உடலை விட்டு விலகி நின்றாள். யமதர்மர் சத்தியவானின் உயிரை அழைத்துச் சென்றார். மனம் தளராத சாவித்திரி தான் கடைபிடித்த நோன்பின் ஆற்றலை கொண்டு யமதர்மரை தொடர்ந்து சென்றாள். சாவித்திரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனமிறங்கிய யமதர்மர், சத்தியவானின் உயிரை தவிர உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். நாட்டையும் பார்வையையும் இழந்து காட்டில் வாழும் தனது மாமனாருக்கு மீண்டும் பார்வையையும் நாட்டையும் தர வேண்டும் என்று வேண்டினாள். தர்மராஜரும் தந்தேன் என்று சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார்.
மீண்டும் சாவித்திரி அவரை பின்தொடர்ந்தாள். இதை கண்ட யமதர்மர், நீ மிகவும் களைத்திருப்பதால் என்னை பின்தொடர வேண்டாம் என்றார். அதற்கு அவள், என் கணவர் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும் போது எனக்கு களைப்பு எப்படி ஏற்படும் என்றாள். மறுபடியும் சத்தியவானின் உயிரை தவிர்த்து அவள் கேட்டபடி அவளது தந்தைக்கு அரசாள ஒரு ஆண் வாரிசு வரமளித்தார். மீண்டும் சாவித்திரி யமதர்மர் சென்ற பாதையிலேயே தொடர்ந்து சென்றாள். மீண்டும் அவளிடம் பேசிய யமதர்மர் அவளது வாக்கு வன்மையையும் மன உறுதியையும் கண்டு அவள் தர்மராஜரை துதித்து கேட்ட வரமான, போரில் பின்வாங்காத வீரம் உடைய குமாரர்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். யமதர்மரும் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்தார். மேலும் அவரை பின்தொடர்ந்து சென்ற சாவித்திரியின் பொறுமையை கண்டு மனம் இளகி, இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றார். அவரை வணங்கி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் என் கணவர் இல்லாமல் எப்படி கிடைக்கும் என்றாள். எனவே எனது கணவரை உயிர்ப்பித்து நீண்ட ஆயுளையும் கொடுத்தருள வேண்டும் என்றாள். தர்மராஜரும் இதற்கு மேல் அவளது பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என்று சொல்லி மறைந்தார். சத்தியவானும் தூக்கத்திலிருந்து விழித்தது போல் எழுந்தான். யமதர்மர் அளித்த வரங்கள் அனைத்தையும் பெற்று வீரமிக்க புத்திரர்களையும் பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இவ்விதம் சாவித்திரி தனது கணவர் உயிரை காக்கச் செய்த விரதமே கரடையான் நோன்பாகும். மாங்கல்ய பாக்கியத்திற்காகவும் கன்னி பெண்களுக்கு தீர்க்க ஆயுளுடன் கூடிய வரன்கள் அமையவும் பெண்களால் அனுஷ்டிக்கப்படும் நோன்பு காரடையான் நோன்பு. மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. பூஜையன்று தேவியை பிரார்த்தனை செய்து அம்பாள் படத்தின் முன் இலை அல்லது தட்டு வைத்து அதில் வெற்றிலை, பாக்கு, பூக்கள், மஞ்சள் குங்குமம், பூ கட்டிய மஞ்சள் சரடுகள், அரிசிமாவில் காராமணி போட்டு செய்த வெள்ள அடை, உப்படை, சிறிது வெண்ணெய் வைத்து நெய்வேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை முடிக்க வேண்டும். பிறகு உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாத வரம் வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர் மஞ்சள் சரடை ஸ்லோகம் சொல்லி அணிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அணிவிக்க வேண்டும். அம்பாளை நமஸ்கரித்த பிறகு பெரியவர்களிடம் ஆசி பெற வேண்டும். பிறகு ஆண்களுக்கு வெண்ணையோடு அடை பரிமாறிவிட்டு பெண்கள் சாப்பிட வேண்டும். அடுத்த நாள் இரண்டு அடைகளை பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும். சாவித்திரி சத்தியவானின் உயிரை மீட்டு வந்த நாளே காரடையான் நோன்பாகும். பொதுவாக சுவாமிகளுக்கும் ரிஷிகளுக்கும் அவர்களது மனைவி பெயர்தான் முதலில் வரும். ஆனால் கணவரே தனது வாழ்வு என நினைத்து கணவரது உயிரை மீட்டு கணவருக்கு முக்கியத்துவம் அளித்தவள் சாவித்திரி. எனவே சத்தியவான் சாவித்திரி என்றே சொல்லப்படுகிறது. சத்தியவான் சாவித்திரி கதையை படித்தாலோ கேட்டாலோ அந்த இடத்தில் சாவித்திரி தேவியே முன் வந்து ஆசி வழங்குவாள். யமதர்மரே தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசி வழங்குவார்.